இப்போ நம்ம அறுவடை வயல்ல நம்ம கறி குழம்பு வைக்க போறோம். அதுக்கு எண்ணெய் போட்டுருவோம். இப்போ வெங்காயம் ஒரு கிலோ கட் பண்ணிட்டு வந்திருக்கோம். நாலு கிலோ கறிக்கு தக்காளி ஒரு கிலோ நறுக்கி வச்சாச்சு. எல்லாம் நறுக்கி எடுத்துட்டு வந்துருக்கோம். குழம்பு வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு சாந்து ஒரு 100 கிராம் கறியும் அதில் போட்டு நம்ம வதக்கிடலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாத்தூள், கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருவோம். கொஞ்சமாக போடுங்க, உப்பு நிறையா போடக்கூடாது. இன்னும் வேகும் போது கறியில் இழுத்துருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். வெட்டி வச்சுருவோம். அஞ்சு நிமிஷம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி ஒரு வேக்காடு வச்சாச்சு. மசாலாலாம் போட்டு குழம்பை நம்ம கொதிக்க வச்சிடலாம். நாங்கள் ஒரு 15-20 பேர், இந்த வயலில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு சேர்த்து சமைக்கிறோம். தனி மிளகாத்தூள் ஒரு 150 கிராம் போடுறோம். தனி மிளகாத்தூள் 150 கிராம் போட்டேன். 5 கிலோ கறி, 100 கிராம் மல்லித்தூள் போட்டலாம். மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. ஒரு 2 லிட்டர் தண்ணி போடுறோம். குழம்பு நல்லா கொதிக்க விட்டு தேங்காய் போட்டுக்கலாம். உப்பு மட்டும் வேண்டாம், கொண்டா உப்பு விடுவோம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 2 கரண்டி போடுறேன், பார்த்துக்கிட்டு போட்டுவோம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க மூடி வச்சுருவோம். எல்லாம் வதக்கி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாம் கறி வெந்துட்டு இப்போ நம்ம மசாலாவை போட்டுருவோம். எண்ணெய் இதை எடுங்கண்ணே, தேங்காய் சாந்தை கொட்டுங்கண்ணே, சொல்லிடுறேன். இதில் 2 பச்சை மிளகாய் கீந்து வச்சுருக்கோம். தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு 2 காய் தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வயலில் வீட்லேயே அரைச்சிட்டு வந்துட்டோம். தண்ணி கோழி விட்டுட்டே இருக்கு. ஊற்றணும், சிக்கன் மசாலா கொடுங்க. தேங்காய் கொட்டியாச்சு. உருளைக்கிழங்கு 1 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா ஒரு 10 எத்தனை கிராம் இது 50 கிராமா, ஒரு 25 கிராம் போட்டிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்றது காரம் போயிட்டுனா தெரிய வராது. 25 கிராம் போட்டோம். இப்போ நல்லா ஒரு 20 நிமிஷம் இதெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்ப தாளிச்சிடுவோம். அதுக்கு இப்போ பஜ்ஜி போட்ட எண்ணெய் தட்டியே தான் அப்படியே போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். பட்டை கிராம்பெல்லாம் கொடுங்க. இந்தாங்க ஒரு 5 ஏலக்காய், பட்டை இலை, கொஞ்சம் கிராம்பு, பெருஞ்சீரகம்லாம். குழம்பு நல்லா கொதித்துக்கிட்டு இப்போ நம்ம இதை தாளி நல்லா கம 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 வென்று வாசனையோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வெந்து வந்துருச்சு. குழம்பு பண்ண ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம் சிம்மில் போடுங்க. சமையல் ரெடி ஆயிடுச்சு. ரசம், சாதம், வத்தல், முட்டை, தயிர் இதெல்லாம் வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்துட்டோம். கோழி குழம்பு கத்திரிக்காய்
டிரைவராக வந்திருக்காங்க, நாளைக்கு சேல்ஸ்மேனாக போவோங்க.